ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வாங்க பாசிப்பருப்பு வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் ஆட்டா எப்படி சாம்பார் செய்யலான்னு பார்க்கலாம். பருப்பு போட்டுக்கோங்க, அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே வெங்காயம் தக்காளி. நமக்கு காய் வேணும் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட், உருளைக்கிழங்கு அப்புறம் பீன்ஸ் மூணும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோன் மல்லித்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும். ரெண்டு மூணு விசில் உங்களுக்கு எவ்வளோ விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கழிச்சு கொட்டிட்டு இன்ஸ்டண்ட்டான சாம்பார் டிஃபன் சாம்பார் மாதிரி நல்லா ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு வச்சு பாருங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். காரம் அதிகமாக இருக்காது, காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு அப்படின்னா நம்ம காரம் கம்மியாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் போட்டுருங்க, ரெண்டு விசில் மட்டும் விட்டுருங்க. விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து வாட்டி நல்லா வெந்துருச்சு. நல்லா காயெல்லாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா இருக்கும். காரமும் கம்மியாக யூஸ் பண்ணால், காரம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நான் கடுகுத்து பருப்பு போட்டு கொஞ்சோண்டு இதில் நான் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் போடணும். போட்டு சாம்பார் தூக்கி பண்ணிட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பொடி இருந்தால் கரைச்சி thank you.